ஆன்லைனில் நான் ஆர்டர் போட்டிருந்தேன், என்னதே நீ ஆர்டர் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தாரு. 450 ரூபா இந்த குரோ பேக்கு, ஒரு 5 பேக் இருந்துச்சு. எதுக்கு நீ அரிசி பையிலே மண்ணை போட்டு வச்சா செடி வரப்போகுது அப்படின்னு பொசுக்குன்னு சொல்லி விட்டாருங்க. கொஞ்சம் மண்கலவையெல்லாம் ரெடி பண்ணலாம். செடி நம்ம போட்டிருந்ததெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பெருசாகிடுச்சு, ஒரே சட்டியில் வச்சுருக்க முடியாதுல்ல. இதுனால் கொஞ்சம் வேர் வந்து நல்லா விட்டு வரும்ன்றக்காக இதை ஃபுல்லப் பண்ணி வச்சுட்டேன். இந்த பச்சைப்பட்டாணி வந்து நல்லா முளைச்சி கடந்துச்சு. சரி வருதா வரலையான்னு தெரியல, எதுக்கு ஊண்டி பார்ப்போமே அப்படின்னு ஊண்டிக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி ரோஜா செடியெல்லாம் வந்து நல்லா முட்டுக்கள் வச்சிருச்சு. மண்கலவையை ரெடி பண்ணி ஃபுல்லப் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து செடியை பறித்து வச்சிடலாம்ல, அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நல்லாவே எல்லாமே தளவு பிடிச்சிருச்சு. அழகான ஃபஸ்ட் ரோஸ் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ரோஜா செடியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஹவுஸ் ஓனர் வந்து, அம்மா தேங்க வெட்ட போகிறேன், செடியெல்லாம் மாற்றி வச்சுக்க அப்படின்னு சொன்னார். சரிங்கப்பான்னு சொல்லி மாற்றி வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியே தேங்காய் வெட்டிட்டு நமக்கும் காய் வேணுன்ற காய் எடுத்துக்கடா அப்படின்னு சொன்னார். எப்பயுமே தேங்காய் வெட்டினா எங்களுக்கும் வீட்டுக்கு போட்டு போயிடுவார்.